ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 45 அதிகாரத்தின் வினாவிடைகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. ஆதியாகமம் 45 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேள்வி எண் 11. யோசேப்பு 2வது முறை தன் சகோதரருக்கு என்ன கொடுத்து அனுப்பினான்? ஆப்ஷன் ஏ வண்டிகள், ஆப்ஷன் பி மாற்று வஸ்திரம், ஆப்ஷன் சி ஆகாரம். யோசேப்பு 2வது முறை தன் சகோதரருக்கு என்ன கொடுத்து அனுப்பினான்? சரியான பதில் வண்டிகள், மாற்று வஸ்திரம், ஆகாரம். கேள்வி எண் 12. யோசேப்பு 300 வெள்ளிக்காசும் 5 மாற்று வஸ்திரமும் யாருக்கு கொடுத்தான்? ஆப்ஷன் ஏ பார்வோன், ஆப்ஷன் பி இஸ்ரவேல், ஆப்ஷன் சி பென்யமீன். யோசேப்பு 300 வெள்ளிக்காசும் 5 மாற்று வஸ்திரமும் யாருக்கு கொடுத்தான்? சரியான பதில் பென்யமீன். கேள்வி எண் 13. யோசேப்பு தன் தகப்பனுக்காக எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களை எத்தனை கழுதைகளில் அனுப்பினான்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 10. யோசேப்பு தன் தகப்பனுக்காக எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களை எத்தனை கழுதைகளில் அனுப்பினான்? சரியான பதில் 10. கேள்வி எண் 14. யோசேப்பு 10 கோழிகை கழுதையின் மேல் தன் தகப்பனுக்கு என்ன அனுப்பினான்? ஆப்ஷன் ஏ அப்பம், ஆப்ஷன் பி தின்பண்டம், ஆப்ஷன் சி தானியம். யோசேப்பு 10 கோழிகை கழுதையின் மேல் தன் தகப்பனுக்கு என்ன அனுப்பினான்? சரியான பதில் அப்பம், தின்பண்டம், தானியம். கேள்வி எண் 15. யாருடைய இருதயம் மூர்ச்சை அடைத்தது? ஆப்ஷன் ஏ பார்வோன், ஆப்ஷன் பி இஸ்ரவேல், ஆப்ஷன் சி யோசேப்பு. யாருடைய இருதயம் மூர்ச்சை அடைத்தது? சரியான பதில் இஸ்ரவேல். ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ பயனுள்ள வீடியோக்களை பெற கீழே இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.